ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா ஒரு ராபரி ஸ்டோரி ரொம்ப சூப்பரான ராபரி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் தப்பே செய்யாத நம்ம ஹீரோவை பிடிச்சு ஜெயிலில் போடுறாங்க ஹீரோ ஜெயிலிருந்து வெளியே வந்ததும் செய்யாத காட தண்ணென்னு தர்றீங்கன்னு நான் அந்த தப்பை செஞ்சு காட்டுறான்னு அவர் நிஜமாவே அந்த பேங்கை திருட பிளான் போடுறாரு ஹீரோ அந்த பேங்கை திருடுனாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை இந்த படத்தோட பேர் ஹென்ரிஸ் கிரைம் அப்புறம் முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மக்களே எனக்கு அடுத்தடுத்து மூவி ரிவ்யூ பண்ணால் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்க நான் படிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இப்போ வாங்க நாம் இந்த கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஓப்பன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க ஹீரோ மேரேஜ் ஆகி சில வருடங்கள் ஆகியும் இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு நைட் ஷிஃப்ட்டு ஹீரோயினுக்கு டே ஷிஃப்ட் இதனால இவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பென்ட் முடியும் முடியல ஹீரோயினுக்கு குழந்தை பெற்றுக்கணும் ரொம்ப ஆசை ஆனால் ஹீரோயின் வந்து செட்டில் ஆகிட்டு தான் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாரு இதனாலேயே ரெண்டு பேத்துக்கும் சண்டை அடிக்கடி வருது இப்போ கூட சண்டை வரும்போது யாரோ காலிங் பெல்ல அடிக்கிறாங்க ஹீரோ போய் பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கிறான் ஃப்ரெண்டு சொல்கிறான் நாங்கள் ஒரு கேம் விளையாட போயிட்டு இருக்கோம் இவன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறான் சரி உன் வீட்டில் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க பட் அவன் வந்து சரியாகிற மாதிரியே இல்லை ஸோ இவனை கூட்டிட்டு போக முடியாது ஃப்ரெண்டு சொல்றான் நீ எங்க கூட வா வாயே எங்களை மாதிரி போட்டுட்டு உனக்கு தான் நல்ல கேம் விளாட தெரியுமே ஹீரோவும் யோசிக்கிறான் சண்டை தான் வரும் அதனால அவங்க அங்க அவங்களே மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறான் போற வழியில பேங்க்ல நிறுத்தி நாங்க வந்து பணத்தை எடுத்துட்டு வரோம் காரை ஸ்டார்ட்லேயே வை நாங்க வந்த உடனே கிளம்பணும்னு சொல்கிறான் குதர்க்கமா பேசிட்டு போறான் இதை கூட புரிஞ்சுக்காத நம்ம ஹீரோ கார்ல சாங் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு அவங்க போகிறது அவங்க பணத்தை எடுக்கிறதுக்கு இல்லை மற்றவங்க பணத்தை எடுக்கிறதுக்கு போன மூணு பேரும் பேங்க்லேருந்து வெளியே தப்பித்து ஓடுறாங்க அது அந்த செக்யூரிட்டியும் பார்க்குறாரு இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ காரில் வெயிட் இருக்க அந்த செக்யூரிட்டி ஹீரோவை பிடிச்சிடுறாரு சேம் ட்ரெஸ் வேற விடவா செய்வார் அப்படியே செக்யூரிட்டி போலீஸை கொண்டு போய் நிறுத்துறாரு அவங்களும் விசாரிக்கிறாங்க நம்ம ஹீரோ எவ்வளோ எடுத்து சொல்கிறாரு ஆனால் போலீஸ்லாம் கேட்குற மாதிரியே இல்லை நீ திருநாளும் திரு கூட இருந்திருக்கு அதனால் உனக்கு தண்டனை உண்டுன்னு மூணு வருஷம் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க போகும்போது அவருடைய ஒய்ஃபை பார்த்துட்டே போவார் அப்புறம் ஜெயிலில் தான் காட்டுறாங்க அங்கே ஆல்ரெடி ஒரு வயசான தாத்தா இருக்கார் அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்க நீ என்ன தப்பு பண்ண நான் என்ன தப்பு பண்ணு பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும் இது எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு தாத்தா கேட்கறாரு உனக்கு ஏதாவது ஏம் இருக்கா ஆம்பிஷன் இருக்கா ஏதாவது ட்ரீம் இருக்கா அப்படின்னு ஹீரோ கிட்ட ஹீரோ சொல்றாரு அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு உனக்கு ஏதாவது ட்ரீம் வச்சுக்கோ அப்போதான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் சொல்றாரு இப்படியே அந்த ஜெயிலில் ஒரு ஆறு மாதம் கடந்து போகுது அப்போ ஹீரோவோட ஒய்ஃப் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்க சரி பாசத்தோட வந்திருப்பான்னு பார்த்தா இந்த ஆறு மாதத்துல அவளுக்கு வேற ஒருத்தனோட கனெக்ஷன் ஆயிருக்கு போல் அதை சொல்லிட்டு போக தான் வந்திருக்கா நம்ம ஹீரோவும் சரிமா சரிம்மா எங்கிருந்தாலும் நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு இப்படியே ஒரு வருஷம் கடந்து போகுது தாடி எதுவும் பார்க்கறதுக்கே மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாரு அந்த ஜெயிலேயே நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாரு நல்லா பேசுறாரு இந்த ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் ஒரு ரிவியூ நடக்கும் ஜெயிலுக்குள்ள சில பேரோட நல்லடக்கத்தை பார்த்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதை அந்த தாத்தாவும் ட்ரை பண்ணுறாரு வருஷா வருஷம் ட்ரை பண்ணுறாரு ஆனால் அது யூஸே இல்லை ஏன்னா தாத்தாக்கு இங்கிருந்து போக மனசும் இல்லை அப்புறம் வெளியில விடலைன்னா உங்களை சாகடிச்சுன்னு போலீஸ் மிரட்டுனா எப்படிங்க விடுவாரு ஆனால் இந்த வாய்ப்பை ஹீரோ யூஸ் பண்ணிக்கிறாரு யூஸ் பண்ணி பரவலில் வெளியும் வர்றாரு தாத்தா கிட்ட ஹீரோ சொல்றாரு அந்த பரவலில் நீங்களும் வாங்க அடுத்த பரவலில் போகிற வேலை பாரு வேற எதுவும் பேசாதுன்னு சொல்றாரு ஹீரோவும் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வெளியில் வர்றாரு நேராக அவரும் ஒய்ஃபும் தங்கியிருந்த வீட்டுக்கு தான் போறாரு டோரை வந்து திறக்கிறாரு யார்னா அதை அவர் ஒய்ஃப் சொல்லிட்டு போனாங்கல்ல ரெண்டாவது ஹஸ்பண்ட் தான் இவன் வேற யாரும் இல்லை குடிச்சிட்டு வாமிட் பண்ணிட்டு இருந்தா இல்லை அவனே தான் இந்த கேப்ல உஷார் பண்ணியிருக்கான் போல அவங்க மூணு மாசம் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க அதை பார்த்த ஹீரோ நல்லா இருந்தா சரிதான்னு அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு கிளம்பும் போது அந்த குடியார சொல்றான் நீ என் பேரை போலீஸ் கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்றான் ஹீரோ வந்து அடுத்து ஹோட்டலில் ரூம் போட்டு அவருடைய மலரும் நினைவுகளை பார்த்துட்டு இருக்காரு அப்போ டிவியில் ஒரு ஆடு போகுது அதையும் பார்க்குறாரு இப்போ அடுத்த நாள் காலையில எந்த பேங்க்ல கொள்ள அடிச்சோம்னு சொன்னாங்களோ அந்த பேங்க் முன்னாடி போய் நிக்கிறாரு இந்த பேங்க்னால தானே நம்ம ஒரு வருஷம் வாழ்க்கை வீணாச்சு இதனால தானே என் ஒய்ஃப் என்ன விட்டு போனான்னு ஒரு விரக்தியில் அந்த பேங்கை பார்த்துட்டு அப்படியே நடந்து போறாரு அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னே பார்க்கல அப்படியே நடந்து போறாரு ஒரு கார் வந்து மோதிடுது ஒரு லேடி இறங்கி வர்றாங்க டேய் சாகணும்னு வேற எங்கேயாவது போய் சாக வேண்டியது தானே ஏன்டா ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்கன்னு சொல்ல அந்த செக்யூரிட்டி வராரு டேய் நீ இருந்து வெளியே வந்துட்டியா ஒன்று விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் சரி வா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் கூப்பிட்டு போகிறாங்க அந்த லேடியும் வராங்க சரி அப்போ நான் கிளம்புறேன்னு செக்யூரிட்டி கிளம்பிடுறான் இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது ஹோட்டல் ரூமில் ஒரு ஆடு பார்த்தா இல்லை அதில் வந்த லேடி தான் இது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் ஆமாம் நான் தான் பதறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க இவன் தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் இனிமே முன்னூற்றி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமுது ஹீரோ வந்து ஹோட்டலோட ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது அங்கே ஒரு ஆக்டிக்கில் பார்க்குறாரு இவர் திருநாருன்னு சொன்ன பேங்க் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்குது அதில் டனல் இருக்கிறதாகவும் அது வழியாக பேங்க்குள்ளே தேட்டருக்கு போகலாம்னு அதில் அந்த ஆக்டிக்கில் இருக்குது இந்த டனல் ரொம்ப பழமையை வாய்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தெரிஞ்ச ஹீரோ ஏதோ ஒன்றத்தை யோசிக்கிறாரு அந்த பக்கத்தில் இருக்கிற தியேட்டருக்கும் போகிறாரு ஆனால் அந்த டனல் எங்கே இருக்குதுன்னு தெரியாது தியேட்டரில் நின்றுட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ அடுத்த நாள் ஹீரோ ஜெயிலில் இருக்கிற தாத்தாவை பார்க்க வர்றாரு தாத்தா கிட்டே என்ன சொல்கிறாருனா நீங்கள் கேட்டிங்கல்ல ஏதாவது ட்ரீம் இருக்கான்னு இப்போ எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் நான் எந்த பேங்கை திருடுனேன்னு ஜெயிலில் போட்டாங்களோ அதே பேங்க நான் கொள்ளடிக்க போகிறேன் நீங்கள் அடுத்த பறவில எப்படியாவது வெளியே வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க ஹீரோ அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறார்னா ஏன்பா நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா பேங்கை திருட போகிறானா இவர் பேங்கை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கெல்லாம் பேங்கை திருட முடியாது செட் ஆகாது போய் அடுத்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு சரி இதை நானே பார்த்துக்கிறேன் தேட்டருக்கு போகிறாரு ஹீரோ வந்து அப்போ அங்கே ஒரு நாடகத்துக்கான ரிஹர்சல் நடக்குது அது யாருனா நம்ம ஹீரோயின் தான் அப்போது அந்த நாடகத்தோட டேரக்டர் சொல்கிறாரு நீ என்ன நடிப்பு நடிக்கிற நடி நடிப்புனா எப்படி இருக்குன்னு தெரியுமா அதில் அப்படியே ரியலாக நீ இறங்க வேணாமா இப்படி போனால் நீ ஆக்ட்ரஸ்லாம் ஆக முடியாது இப்படி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கேவலமாக பேசிடுறாரு ஹீரோயினை சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நடிக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு வர்றேன்னு கிளம்புறாங்க அப்போது நம்ம ஹீரோவையும் பார்க்குறாங்க டெய் நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை சும்மா இந்த பக்கமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி ஷாப் போகிறாங்க என்னங்க உங்கள் டேரக்டர் இப்படி பேசுகிறாரு உண்மையிலேயே சொல்லணும்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு ரெண்டு மூணு பிட்டை போடுறாரு ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாரு இதையே சாக்கா வச்சுக்கிட்டு என் பின்னாடி வரேன்னு நினைக்காத இனிமேல் நான் உன்ன பார்க்கவே கூடாதுன்னு காஃபியை குடிச்சிட்டு ஓடிடுன்னு சொல்லி இங்கே இருந்து கிளம்பிடுன்னு போகிறாங்க இந்த பக்கம் ஜெயிலில் நம்ம தாத்தாவை காட்டுறாங்க அவருக்கு ரிவியூ நடக்குது அங்கே இருக்கிறது எல்லாம் தாத்தா கிட்டே பரோலில் போகிறீங்களா இல்லையா போறீங்களா இல்லையான்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஆனால் தாத்தா எதுவும் பேச மாட்டேங்கிறாரு சரி ஒரு தடவை வெளியில் போய் தான் ஏன்னு ஓகே சொல்ல தாத்தாவும் வெளியில் வர்றாரு ரிசீவ் பண்ணுறதுக்காக ஹீரோவே வர்றாரு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க காரை எங்கே நிறுத்தி வச்சிருக்கேன் போகலாமான்னு சொல்கிறாரு தாத்தா நான் காரில் வரலையே நடராஜா சர்வீஸ் தானே சொல்ல டேய் நான் ஒன்றை நம்பி வெளியே வந்த பாரு என்னை திரும்ப உள்ளேயே கூப்பிட்டுக்கோங்கடா அப்படின்னு உள்ளேயே போக பார்க்குறாரு சாரி வாங்க தாத்தா வாங்க தாத்தான்னு ஹீரோ கூப்பிட்டுட்டு போகிறாரு அந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தா அந்த ஆட்டிக்கில் தான் போய் காட்டுறாரு ஹீரோ டே இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுடா இப்போ இருக்கா இல்லையா மூடிட்டாங்களா இது எதுவுமே தெரியாமல் நீ என்ன பிளான் போட்டிருக்க இங்கே பாரு நான் சொல்கிறது பழைய ஐடியா தான் ரெண்டு பேரும் கன் எடுத்துகிட்டு பேங்க்குள்ளே போவோம் திருட்டு வந்துடுவோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு கன்னா அதெல்லாம் வேணாம் நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாது சைலண்டாக திருடணும் அப்படிங்கிறான் ஹீரோ ஹீரோ வந்து அதுலேயே ஸ்ட்ராங்காக நிற்கிறதால தாத்தா ஓகே சொல்கிறாரு நாம் இப்போ உடைய லாக்கரு எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் பேங்குக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பேங்க்கில் நுழையும் போது அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோவை பார்க்குறான் இவன் இங்கே என்ன பண்ணுறான் இவன் திருட்டு பயிலாச்சே செக்யூரிட்டி யோசிக்க இந்த தாத்தா எதுவும் இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்த மாதிரியும் மேனேஜர்கிட்ட கிட்ட போய் பேசுகிறாரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாக்கர்லாம் சேஃப்டியானு தெரிஞ்சுக்கணும் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்த அதே லாக்கரா இல்லை வேற யானை அப்படி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாரு எந்த பக்கம் வச்சுருக்கீங்க இப்படிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அந்த மேனேஜரும் சரி கஸ்டமர் தானே கேட்குறாருன்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு தாத்தாவும் அப்புறமா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வரேன்னு கிளம்பிடுறாரு நேராக தேட்டருக்கு போகிறாங்க இங்கே டனல் எங்கே இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வர்றாங்க ஆல்ரெடி ஹீரோவை தெரியுன்றதுனால இவங்களை வச்சு தேட்டருக்குள்ளே போகிறது ஈஸி தாத்தா உள்ளே வந்ததும் பெரிய பெரிய பொய்யா சொல்கிறாரு அவர் இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதாகவும் நிறைய பேர் கைத்தட்டி கொண்டாடுனாங்கன்னு ஹீரோங்கிட்ட புழுகுறாரு நான் இந்த இடத்த சுற்றி பார்க்கணும்னு கேட்குறாரு ஆ ஓகே என்னோடய அசிஸ்டண்ட்டை வேணால் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அப்போ அந்த தாத்தா கேட்குறாரு இங்கே பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டனல் இருந்துச்சு அது இப்போவும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு அந்த அசிஸ்டண்ட்டும் ஆமாம் இருக்குதே அப்படின்னு சொல்கிறான் அது எங்கே இருக்குதுன்னு தாத்தா கேட்குறாரு வாங்க நான் காட்டுறேன் என்ன ட்ரெஸ் பண்ணுற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அங்கே இந்த செவருக்கு பின்னாடி தான் இருக்குதுன்னு சொல்கிறான் தாத்தாவும் சுற்றி பார்க்குறாரு அதை தட்டியும் பார்க்குறாரு அதை தட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு தட்டி பார்த்தா என்ன தெரியும் அந்த பக்கம் ஒன்றுமே இல்லைனா டிக்டாக்குன்னு சத்தம் வரும்ல அதை வச்சு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவும் பேசிக்கிறாங்க ஹீரோயின்னு கேட்குறாங்க ஹீரோவை பற்றி இது வரைக்கும் இவங்க இதை பற்றி பேசுனதே இல்லை நீ என்ன பண்ணுற இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்குறாங்க ஹீரோ சொல்கிறா நான் ஜெயிலில் இருந்தேன்னு ஜெயிலையா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாத்தாவும் அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாங்க காம்பேஷன் கட் ஆகுது சரி கிளம்பலான்னு கிளம்பும்போது ஹீரோவுக்கு ஹீரோயினை விட மனசே இல்லை என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு டின்னருக்கு வரையான்னு கூப்பிடுறாரு ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே க்ரஷ் இருக்கும் போல் அவளும் ஓகே சொல்கிறா நைட்டு டின்னரில் மீட் பண்ணுறாங்க நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க பேச பேச ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போகுது அங்கே ஸ்டாப் ஆன கான்வர்சேஷனை இங்கே ஆரம்பிக்கிறாங்க நீ எதுக்கு ஜெயிலுக்கு போனேன்னு கேட்குறா அவனும் எல்லா உண்மையும் சொல்கிறான் இப்படி செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க எந்த பேங்கை கொள்ளை அடிச்சுன்னு சொன்னாங்களோ அதே பேங்க நான் உண்மையாக திருட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோயின் வந்து சி சிரிக்கிறாங்க யாராக இருந்தாலும் சிரிக்கத்தானே செய்வாங்க தியேட்டரில் இருக்கிற டன்னல் வழியாக தான் நாங்கள் பேங்கை கொள்ளடிக்க போகிறோம்னு சொல்கிறான் சரி நீ என்ன வேணாலும் செய்யணும் ஒரு நாவலை கொடுத்து இதை படி அப்படின்னு ஹீரோயின்னு சொல்கிறான் அவன் நடிச்சுட்டு இருக்கிற நாடகத்தோட நாவல் தான் அது அதை படிச்சுட்டு அப்படியே அதை என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொல்கிறா அது ரொமான்டிக்கான நாவல் போல் ஹீரோவும் நானே அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து பக்கத்தில் நெருங்கி ரெண்டு பேரும் அவ்வளோதான் அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போகுது இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோ வீட்டுக்கு போகிறாங்க வீட்டை திறந்தது தாத்தா என்ன சொல்கிறாருனா வந்துட்டியா நான் பேங்கை கொள்ளு அடிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச பிளானை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் இருக்கிற விஷயம் வந்து தெரியாமலே சொல்லிடுறாரு தாத்தாவும் ஐயோ சமாளிக்கணுமேனு நான் இப்படிதான் அடிக்கடி பேசிட்டு இருப்பேன்னு சமாளிக்கிறாரு விடுங்க தாத்தா அவளுக்கு எல்லாமே தெரியும்னு ஹீரோ சொல்றாரு தாத்தா சொல்றாரு உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு திட்டுறாரு அவனால் எந்த பிரச்சனையும் வராதா தாத்தான்னு சொல்கிறான் ஹீரோ இப்போ எல்லாரும் டைனிங் டைமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு இப்போ தான் கன்ஃபார்மாக திருட போகிறாங்க அப்படின்ற விஷயமே தெரியுது நேற்று நைட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணதை இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க டே இங்கே ஒருத்தர் இருக்காண்டா வயசுக்காவது மரியாதை கொடுங்கடான்னு சொல்கிறார் தாத்தா அப்படியே கட் பண்ணால் தியேட்டரில் தான் காட்டுறாங்க ரிஹர்சல் நடக்குது இப்போ ஹீரோவும் தாத்தாவும் பேசிக்கிறாங்க இந்த நாடகத்தோட ஹீரோ ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் டனலுக்கு போக வேண்டிய வழி இருக்குது நான் இந்த நாடகத்தோட ஹீரோவை வேணாம் அடித்து தோரத்திட்றேன் நீ ஹீரோவை நடி அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தாத்தா என்ன விளையாடுறீங்களா எனக்கு நடிக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு ஹீரோ உனக்கு இதுக்கு முன்னாடி திருட கூட தெரியாது திருட ஓத்துக்கல அதே மாதிரிதான் சும்மா அடித்து விடு டைனிங் டேபிள் அடிச்சு விட்டேன் இங்கே அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இவங்க நல்ல நேரமோ என்னவோ அந்த நாடகத்தோட ஹீரோ இனிமேல் எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறான் ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க ஏன்னா ஹீரோ இருந்தால் தான் ஹீரோயினுக்கு வேலை அதனால் காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்ப நம்ம தாத்தா வந்து சொல்றாரு கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏமா நெய் கிளையற அந்த ஹீரோவை போனால் என்ன அதான் உன்னோட ஹீரோ இருக்கான்ல அவனை சேர்த்து விடு ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வேணால் டேரக்ட் டேட்டாக விடுறேன் அதுக்கப்புறம் வர்றது செலக்ட் பண்ணாலும் பண்ணாட்டிங்க எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க இப்போ டேரக்ட்கிட்ட ஹீரோவை கொண்டு போய் பேசுகிறாங்க அவரும் சில பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்கிறாரு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிறனால ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாரு டேரக்டரும் ஓகே சொல்லிடுறாரு இப்போ அந்த ரூமை ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் என்ன வேலையை ஆரம்பிக்கிறாங்க அந்த செவரை உடைக்கிறாங்க உடைச்சி பார்த்தா டனலுக்கு இருக்கு ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது என்னன்னா அந்த டனல் ரொம்ப வருஷம் ஆனதுனால நடுவுல மண்ணு அடைச்சிட்டு இருக்கு அதை ரிமூவ் பண்ணால் தான் இவங்களால பேங்க்கு போக முடியும் ஸோ இவங்க ரெண்டு பேரால் மட்டும் இதை செஞ்சிட முடியாது மூணாவது நபர் கண்டிப்பாக வேணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவோட எக்ஸ் ஒய் புருஷன் இருக்கான்ல அவனை போய் கூப்பிடுறாங்க அவனும் பணம் தேவைப்படுறதுனால இதுக்கு ஒத்துக்கிறான் மூணு பேரும் சேர்ந்து இந்த மண்ணை தோண்டி எடுக்கிறாங்க இப்போது ஹீரோவால் முழு நேரம் இங்கே இருக்க முடியாது இல்லையா ஏன்னா பர்ஃபாமன்ஸ் பண்ண போகணும் ஸோ அவனும் பணம் தேவைப்படுறதுனால இதுக்கு ஒத்துக்கிறான் மூணு பேரும் சேர்ந்து அந்த மண்ணை தோண்டி எடுக்கிறாங்க இப்போ ஹீரோவால் முழு நேரம் இங்கே கூட இருக்க முடியாது ஏன்னால் பர்ஃபார்மென்ஸ் பண்ண போகணும் சோ அவர் நடிக்க போறாரு இங்கேயும் மண்ணை தோண்டி தோண்டி பக்கத்துல இருக்கிற ரூம் வழியா மண்ணை வெளியே எடுத்துட்டு போறாங்க கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சிடுறாங்க இப்போ எல்லா வேலையை முடிச்சுட்டு நைட் மூணு பேரும் தேட்டர்ல இருந்து வெளியே போறாங்க போகும்போது அந்த செக்யூரிட்டி இவங்களை பார்த்துட்றான் நானும் ரொம்ப நாளா உன்னை பார்த்துட்டு வர்றேன் கொள்ள அடிச்ச பேங்க்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண வர்றேன் அதுக்கு பக்கத்துல இருக்கிற தேட்டர்லயே தங்கியும் இருக்கேன் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்கும்போது ஐயோ இவனை வேற சமாளிக்கணுமே கார்ல கூப்பிட்டு போறாங்க எல்லா பிளானையும் செக்யூரிட்டி தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட மாட்டி கொடுப்பான்னு பார்த்தா அதான் இல்லை நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பேங்க்குள்ளே இருந்துகிட்டே உங்களுக்கு நான் தேவையை நான் உங்களுக்கு நான் செய்கிறேன் எதனால் இவன் அப்படி சொல்கிறான் அவனோட ஒய்ஃப் வந்து உடம்பு சரி இல்லாமல் இருந்திருப்பாள் மருத்துவத்துக்காக இன்சூரன்ஸ் பணத்தை எடுக்கலாம்னு பேங்க்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான் ஆனால் அவங்க ப்ரொசீஜர் ப்ராசஸ்ன்னு நாளை கடத்திருப்பாங்க அதனால் அவனுடைய ஒய்ஃபும் இறந்து போயிருப்பாங்க இதனால் கடுப்பான செக்யூரிட்டி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் இது மட்டும் இல்லை முப்பது வருஷமாக இங்கே வேலை பார்க்குற எனக்கே ப்ராசஸ் வழியாக தான் போவாங்களான்னு அவன் ரொம்ப காண்டாகுறான் இன்னும் ஒரு வாரத்தில் நான் வந்து ரிட்டைர் வேறு ஆக போகிறேன் ஸோ இதுதான் எனக்கு சரியாக நேரம் வர்ற இருபத்தி மூணாம் தேதி கொள்ளாடிங்க ஏன்னா மற்ற பேங்க்ல இருந்து உள்ள பணம் வர்றனால அதுதான் அலாம் மாதிரி நான் செட் பண்றேன்னு செக்யூரிட்டி சொல்றான் சரி இப்போ எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அது என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்தான் பாருங்க ட்ரெஸ் போடு கேம் விளையாட வான் அப்படி சொல்லிட்டு மாட்டி விட்டானே அவனே தான் இவங்க திருடப் போற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு என்னையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்றான் இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃபை வந்து உஷார் பண்ணா இல்லை அவன் போய் சொல்லி கொடுத்துருப்பான் இப்ப தாத்தா வந்து டென்ஷன் ஆகுறாரு நீ என்ன பேசிட்டு இருக்க ஒளறிட்டு இருக்க கிளவுன்னு நினைக்காதா ஆச்சு மூஞ்சிலாம் வச்சிருவேன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு அப்போது ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறாரு வர்ற இருபத்தி மூணாந்தேதி கொள்ள அடிச்சாகணும் இப்போ நமக்கு டைம் இல்லை இவங்கூட சண்டை போடுறதுக்கு இவனையும் சேர்த்துக்குருவோம்னு சொல்கிறாரு இவனையும் டீமில் சேர்த்துக்கிறாங்க சரி ஓகே பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா ஹீரோ நடிச்சிட்டு இருக்கிற நாடகம் அதே அதுவும் தேட்டரில் இருபத்தி தேதி அரங்கேற்றம் போகுதுன்னு நியூஸ் வருது சொல்லப்போனால் இது இவங்களுக்கு நல்ல விஷயந்தான் இருபத்தி தேதி நாடகம் இங்கே இருக்கும் இங்கே பேங்கை கொள்ள அடிச்சிடலாம் நம்மளும் கிளம்பிடலாம் ஆனால் ஹீரோ என்ன யோசிக்கிறாருனா கொள்ளை அடித்ததுக்கப்புறம் ஊரை விட்டு போகணும் ஹீரோயினை பிரியணும் ஸோ அதை நினச்சி கவலைப்படுறாரு தாத்தா கிட்டே போய் ஒரு விஷயம் சொல்கிறாரு வேணா நம்ம கொள்ளு அடிக்க வேணாம் திருட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தாத்தா அப்படியே ஆடி போயிடுறாரு டேய் நான் செவன் தானே நான் இருந்தேன் இருந்து என்னை கூப்பிட்டு வந்து கொள்ளை அடிக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்துட்டு இப்போ முடியாதுன்னா அதெல்லாம் முடியாது நாம் கொள்ள அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா ஹீரோயின்ட்ட போய் இப்படி நாங்கள் இருபத்தி மூணாந்தேதி திருட போகிறோம் திருடுனதும் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம் நீ என் கூட வந்துடுன்னு சொல்கிறாரு ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஆமாம் ஆமாம் நீ வந்து கொள்ளடிக்க போகிறதுக்கான என் கூட பழகுனேன் என் ஹெல்ப் வேணும் தேட்டருக்குள்ளே வர்றதுக்கு அதனால தானே என் கூட பழகுனேன் நானும் இது தெரியாமல் உன் கூட பழகிட்டேன் பேர் என்ன சொல்லணும் போ போ போய் திருடிட்டு ஊற விட்டு போ உனக்கு பணம் தானே முக்கியம்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க அடுத்த நாள் நாடகம் நடக்க போகிற நாளும் வருது தியேட்டரில் மக்களும் ஒன்று கூடுறாங்க ஹீரோவும் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு நாடகம் நடக்குது பக்கத்தில் பேங்க்கு நிறைய பணத்தை கொண்டு வந்து லாக்கரில் வைக்கிறாங்க செக்யூரிட்டியும் தாத்தாக்கு வேலை ஆரம்பிங்கன்னு மெசேஜ் பண்ணுறான் தாத்தாவும் அலாம் அடிக்கிற கூட ஒயரை கட் பண்ணுறாரு செக்யூரிட்டி தான் சொல்லியிருப்பான் அலாம் அடிக்கக்கூடிய ஒயர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அலாம் அடிக்காது வாலெட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் வெளியே கேட்காது ஸோ இப்போ வந்து அந்த டனலோட டாப்பில் அந்த வாலெட் எங்கே இருக்கோ அந்த டாப்பில் மிஷின் வச்சு ஹோல் போடுறாங்க போட்டதும் நம்ம ஹீரோவும் இங்கே வர்றாரு ஏனி வழியாக உள்ளே போகிறாரு கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து வைக்கிறாங்க சரி நீங்கள் எடுத்து வைங்க எனக்கு இன்னொரு ஷீன் இருக்குன்னு நடிக்க போயிடுறாரு அங்கே போனால் ஹீரோயின் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா சோகமாக இருக்காங்க இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான்ல அவன் பணத்தெல்லாம் டனலுக்கு கொண்டு வந்ததும் கண்ணை வச்சு தாத்தாவை மிரட்டுறான் அத்தனை பணத்தையும் எங்கே எனக்கு கொடுத்துருங்க இல்லைன்னா பிரச்சனை ஆகிடுன்னு கொள்றதுக்கு இவங்களை வந்து மிரட்டுறான் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அந்த எக்ஸ் ஒய்ஃபோட ஆள் இருக்கான்ல அவன் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிட்றான் இதனால கையில் இருந்த கன்னில் இருந்து புல்லட்டு வர அது நம்ம ஹீரோவோட காலில் பட்டுருது இந்த கேப்பில் தாத்தா அவனை பிடிச்சி அடித்து அந்த டனல்குள்ளேயே கட்டி வைக்கிறாரு கொள்ளு அடித்த பணத்தை காரில் கொண்டு போய் வைக்கிறாங்க கார்லையே தாத்தா ஹீரோ எக்ஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்டு இவங்கெல்லாம் கிளம்புறாங்க போய் கொஞ்சம் தூரம் கூட அவளை ஹீரோவுக்கு மனசு கேட்கல ஹீரோயினை விட்டுட்டு போக ஸோ நீங்களாம் போங்க நான் பின்னாடியே வர்றேன்னு இறங்கிடுறாரு அப்படி நொண்டி நொண்டி ஹீரோயினை பார்க்க போகிறாரு ஆனால் ஹீரோவுக்கு வந்து அந்த அங்கே வேலையே இல்லை ஹீரோயின் மட்டும் தான் அங்கே ஆக்ட் பண்ணணும் ஹீரோ அங்கே வர்றாரு ஹீரோயினை பார்க்குறாங்க இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு பணம் முக்கியம் இல்லை நீ தான் முக்கியம் ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்கிறாரு ஏன் கூட நீயும் வந்துரு ரொமான்டிக்காக சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மக்கள் நிஜமாகவே நாடகம்னு தான் நினச்சி போ ஹீரோ கூட போ போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க வராங்க ஹீரோயினும் மனசு மாறிடுறாங்க ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட க்ளோஸாக வர்றாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க கொள்ளடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறாங்க இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க எப்படி இருந்துச்சு படம் கொஞ்சம் லவ் கொஞ்சம் ஃபன் கொஞ்சம் ஃபைட் இப்படி சூப்பராக இருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க மூவி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க ப்ளீஸ் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ